மழை வேற வந்துருச்சா, அடுத்து ஒரு பெரிய ஸ்கேம். நாங்க ஸ்கேம்ல மாட்டிக்கணும், எங்க கூட்டின்னு போய் முக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கேமரா எல்லாம் வெளியே எடுத்த உடனே அவரு ஃபுல் நம்மளுக்கு. ஆமா தானே, அங்க இது இருக்கு, இங்க அது இருக்கு பாருங்க. எப்படி நிக்கிது பாடுறான், கரெக்டா அங்க இறக்கி இறக்கிருக்கானுங்க லாஸ்ட். ஆமா நின்னுக்குது, வரல இன்னும் நம்ம ஓனரு. வந்து சேர்ந்துருச்சு தானே, நீங்க பேப்பர் கொடுத்து எடுத்துக்கலாம் போல. வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ். கத்தலாம் போட்டு எப்படி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபுல் ஜாலியா அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். ஆனா பார்த்தா பயங்கரமான ஒரு சம்பவம் இது. இந்த பையன் இவன் தான், இவனை தொட்டு ஸ்டார்ட் சிரிக்கிறானி. வாங்கடான்னு கேட் பாஸ் அங்க பார்த்தா இவன் தப்பான ஒரு அங்க போலாம்டா கரெக்டா இருக்கும்டான்னு அந்த பக்கம் போனோம். அதுக்கு இது கிலோமீட்டர் கணக்கா இருக்கு, இங்க இருக்கிற பிளாட்ஃபார்மோட லென்த் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு அங்கிருந்து இந்த பக்கம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சில வடகான்ஸ் எல்லாம் கேட்டு கீட்டு பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் முடிய போகுதுன்ற டைம்ல டாக்குமெண்ட் காப்பி எல்லாம் ஜெராக்ஸ் இருக்காப்பான்னு கேட்டுச்சது. ஜெராக்ஸ் இருக்கிறது இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்துட்டு வரோம். தலைவன் கிட்ட அது இல்ல, அப்படியே வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் எடுத்து முடிச்சுட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா போயின்னு இருக்கோம். எல்லாம் பாக்குறாங்கடா ஒரு மாதிரி நம்மள ஏதோ வடக்கர்ஸ், நம்மள வந்து வடக்கன்ஸ் மாதிரி பாக்குறாங்க வித்தியாசமா. நாம அவங்களை பாக்குறது நம்ம ஊர்ல வடக்கன் சொன்னா எப்படி பாப்போம், அப்படி நம்மள பாக்குறாங்க. நம்மள பாக்குறானுங்க, எந்த ஒரு வடக்கானுங்க இவங்க, மதராசி மதராசின்னு இருக்காங்க. யாரா இருந்தாலும் எல்லாம் மதராசின்னு சொன்னதான் தெரியும். சோ தமிழ்நாடுன்னா முக்காவாசி பத்தி தெரிய மாட்டேங்குது உங்களுக்கும். நைபா என்ன என்ன ஏதோ கேக்குறாங்க, கரெக்டா தான் போறோமா இப்படி இப்படி இப்படி. சோ நீங்களும் இதெல்லாம் கரெக்டா, நீ எப்படி எங்க போட்ட சொல்லு? சென்னையில பார்சல், அது பேர் என்ன? சென்னையில வந்து லக்கேஜா போட்டுருங்க, பார்சலா போடாதீங்க. பார்சலா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு பைக் போட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ட்ரெயின்ல பைக் வந்தாலும் உங்களுக்கு நாளை காலையில் 9 o'clock பார்சல் கிடைக்கும். அது லக்கேஜா போட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஒரிஜினல் எல்லாமே ஆமா தானே? ஒரிஜினல் எடுத்துங்க, ஜெராக்ஸ் ஒரு காப்பி, ஜெராக்ஸ் ஒரு காப்பி வச்சுக்கினா நேரா வந்து இங்க குடுத்துட்டு நம்ம அவுட் பாஸ் வாங்கினேன். அதை எடுத்துன்னு கேட் பாஸ், கேட் பாஸ் அதை எடுத்துன்னு போய் அங்க குடுத்தோம்னா பைக் கிட்ட நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா பெட்ரோல் இல்ல இல்ல பைக்ல, ஒரு 1/2 லிட்டர் to 1 லிட்டர் பெட்ரோல் கையில எடுத்துட்டு வந்துருங்க எல்லாரும். ஆமா, இங்க பாட்டில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க டெல்லியில. சோ அதுவும் சோ பைக் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா கேட் பாஸ் கிடைச்சிருச்சு. இப்ப 16th பிளாட்ஃபார்ம்ல இருந்து 1 நம்பர் பிளாட்ஃபார்ம் அங்க போகணும். சோ கேட் பாஸ் நான் காட்டுவோம் உங்களுக்கு அங்க போயிட்டு. தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கானுங்க ஜாலியா. என்னது
தெரிஞ்சிட்டுக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு பசங்க தண்ணி குடிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்காங்க. ஜாலியா ஜாலியா அவங்க பாட்டுக்கு, எந்த கவலை இல்ல, அது போல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. லைஃப் அவங்க பாட்டுக்கு தானே, எதுவுமே இல்ல அவங்களுக்கு, எந்த ஒரு கவலை இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இல்ல அவங்களுக்கு. இன்னைக்கு சாப்பாடோட சரி, குளிச்சுனே ஃபன் பண்ணு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்மள மாதிரி தெரியணும், அவங்க பெரிய லைனே நம்மள மாதிரி தெரு சுத்தணுமா இருக்கும். பைக் ஏழை வந்துருச்சு, இங்க போய் அவுட் பாஸ காட்டிட்டு, அவுட் பாஸ் கேட் பாஸ் காட்டிட்டு ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க பாட்டுக்கு நீங்க பைக்கை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். கண்டுபிடிச்சியா? செம்ம வந்துருச்சுடா, ட்ரெயின், ஹெலிகாப்டர், நியூ டெல்லி தெரியல எந்த பக்கம் போறது, என்ன ஒண்ணும் தெரியலையா, பெட்ரோலும் இல்லையா, பாட்டிலையும் குடுக்கமாட்டாங்க. அடுத்து வரும்போது என்ன பண்றீங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒரு லிட்டர் பாட்டில பெட்ரோல் மறைச்சு எடுத்துருந்துருக்கு, ட்ரெயின்ல எடுத்துறதுக்கு அளவு இல்லைன்னு நினைக்கிறேன். மறைச்சு மறைச்சோ கிரிச்சோ இல்ல, இங்க வந்து ரேபிடோ போட்டு ஏதோ சொல்லி அந்த அண்ணாக்காவது 50-100 கொடுத்து அவங்க பைக்ல இருந்து பெட்ரோல் புடிச்சு எடுத்துருந்து அதுல இருந்து புடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டேஷனுக்குள்ள இங்க வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கினீங்கன்னா பாருங்க, 500 ரூபாய் கேக்குறோம். மழை வருது, 2 கிலோமீட்டர் நூக்கின்னு போனோம், நாங்களே நூக்கி குணுக்கின்னு போய் பார்சல் எல்லாம் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம், 500 ரூபாய் கொடுங்கன்னு. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு 300 ரூபாய் வாங்கிக்கோனான்னு சொல்லி பார்த்தோம். போறானுங்க, பைக்கு எங்களுக்கு தான், நாங்க ட்ரிப் கிளம்புறோம். அதாவது யாருமே ரெசிப்ட் வந்து அவங்க கையில கொடுத்துறாதீங்க, கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா போய் கொடுங்க, அவங்க கையில கொடுத்தா அவங்க கையில வச்சுட்டு பேப்பர்ஸ் எனக்கு கொடு எனக்கு பண்ணுன்ற மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்ட யார் கையிலயும் கொடுத்துறாதீங்க, பேப்பருங்க டாக்குமெண்ட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வடக்கான் கையில கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த பக்கம் எல்லாம் வந்தீங்கன்னா கையில மட்டும் கொடுங்க, புடிச்சு வச்சுன்னு அப்புறம் விடமாட்டானுங்க. ஏதோ அவங்க பைக் மாதிரி பாருங்க, எட்டு போயினே இருக்கானுங்க, பேப்பர் புடிங்க வச்சுக்கானுங்க. சரி கொடுத்துருங்க, நாங்களே நூக்கின்னு போறோம்னாலும் விடமாட்டானுங்க. பார்த்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம எப்படி சொல்றது, பசங்க எல்லாம் வந்தீங்கன்னா ஸ்கேம் ஆயிடாதீங்க, இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு மூஞ்சில் அடிச்சு மாதிரி சொல்லிருங்க. அவள் அது மட்டும் தான் எங்க வழி, முடியாது கிளம்பிடுங்க, வேணாம் நாங்க பாத்துக்கிறோம்னு கிளம்பிட்டா முடிஞ்சு. இப்ப கூட பாருங்க, வேணும்னே சுத்தி சுத்தி 2 கிலோமீட்டர் பண்றான்னா என்னன்னு தெரியல. ஏதோ சரி இப்போ லேட் ஆகுது, முடியலையா எங்களுக்கும், காலில இருந்து சாப்பிடாம சுத்தினுக்குறோன்னு. சரி ஸ்கேம் ஆயிக்கலாம் பரவாயில்லன்னு ஆயிட்டு இருக்கோம். மணி 9:30 ஆக போகுது, சாப்பிடல. சோ காட்டுறேன் அங்க போய் என்ன பண்றானுங்கன்றது பாக்கலாம். எங்கேயாவது போய் இப்போ நம்மள சுத்தி பாரு, ஸ்டேஷன் விட்டு வேற எங்கயோ கூட்டு போயிருக்காங்க, ஒதுக்குப்புறமா கூட்டுனு போயிருக்கானுங்க. மறைஞ்சிட்டாங்க போடா, சீக்கிரம் போடா, மறைஞ்சிட்டாங்கடா. எங்கயோ கூட்டுனு போய் முக்கிட்டாங்கன்னா இருக்கிற செயினுக்கு நல்லா கூடுன்னு புடிங்கினாங்கன்னா என்ன பண்றது. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா, 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. இது ஆபீஸ் போல, இங்க பார்சல் எல்லாம் பிரிச்சுட்டு பெட்ரோல் போட்டு கொடுப்பானுங்க. பண்ணி கூட இருக்கு.
லகாம் யூடியூப் ஓபன் பண்ணி பாருறோம். வடக்கு நண்பர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிடைச்சிட்டாரு. யூடியூப் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. ஓபன் பண்ணி ஜஸ்ட் பண்ணலாம். தேக்கியா வீடியோ ஆயிகா கல் யா பரிசும் ஆயிகா. இதர் ஃபிரோசாகோட்ல ஸ்டேடியம் யா பாத்தீங்க? கொன்சா ஸ்டேடியம் ஃபிரோசாகோட்ல. ஓ அச்சா அச்சா, கிரிக்கெட் கிரிக்கெட் கா. ठीक है ठीक, हम वैसे ही घूमते हैं पूरा वीडियो बना के. इधर लाल किला है. हाँ, इधर इंडिया गेट है. मतलब हाँ, शाम में शाम के टाइम में ओपन होगा. 3 किलोमीटर पंचया बिल बटन प्रेस करने ऑल होगा. यही चैनल है, आपको आ जाएगा. शाम को आएगा? आज शाम को नहीं तो कल वैसे आ जाएगा. देखिए आप मेरा चेहरा पहचान लेंगे ना? पहचान मैसेज आ जाएगा आपको, देख लीजिए. ठीक है. தலைவர் வந்து வடக்கு சுத்திட்டு வடக்குலயே சப்ஸ்கிரைபர் பிடிச்சாரு. வடக்கு நண்பரை பிடிச்சி அவரே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோம். நம்ம ஸ்கேம் பண்ண நண்பரே நாங்க சப்ஸ்கிரைபரா மாத்திட்டோம். 300 ரூபாய் ஸ்கேம் பண்ணாரு, அதுக்கு பதிலா ஒரு சப்ஸ்கிரைபர். அவரு என்னடா தள்ளுன்னு போயினே இருக்காரு. என்ன போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. नहीं पहले बार आ रहा हूँ मैं यहाँ, पहले कभी नहीं आया, फर्स्ट टाइम. கொஞ்சம் கேமரால வெளியே எடுத்த உடனே அவரு ஃபுல் நம்மளுக்கு. ஆமா தானே, அங்க இது இருக்கு இங்க அது இருக்கு பாருங்க, என்ன வீடியோல எல்லாம் காட்டுங்க. அவரு கடிச்சிருச்சுடா எப்படியோ. ஆமா தானே, டெல்லி டிராபிக்ல மாட்டிக்கிட்ட காய். தெரிஞ்சிருச்சு. இவனுங்களா நூக்குற மாதிரி நூக்குவானுங்களாம், இவனுங்களா 2 கிலோமீட்டர் இருக்கு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சுத்தி கூட்டினு வருவானுங்களாம். அப்படி இப்படி ஏதோ பண்ணானுங்க. சரி, கொஞ்சம் மலை கிளனும் வந்து நினைச்சா ஒரு ஹெல்ப் பண்ணி விட்டானுங்க. ஒரு கடைசியா பாத்தீங்கன்னா 400 வாங்கிட்டானுங்க, 450 கேட்டானுங்க, 400 வாங்கிட்டானுங்க. 50 ரூபாய் அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும்னு. சோ ரூமுக்கு வந்துட்டோம். அந்த மூணாவதா ஒருத்தன் மீட் பண்றோம்னு சொன்னோம் இல்ல, இங்க டெல்லியில வந்து ஒருத்தனை மீட் பண்ணுவோம்னு சொன்னோம்ல, அந்த பையனும் இப்ப இங்கதான் இருக்கான். அவனையும் காட்டிடலாம். இவன் தான் திலீப். பயங்கரமா படிப்பான் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட். இவன் ஒருத்தனை பாத்துட்டோம். இவங்க எல்லாம் எங்களுக்கு கனெக்ஷன் எப்படின்னா, இவன் நானு அங்க ஒருத்தர் ரெடி ஆயினு இருக்கான் பாருங்க, யுவராஜ் வீடியோ காட்சி கேமரா கண்டானு இருக்கிற சோமேஷ் அந்த பக்கம் இருக்கான் அவன். இவன் சோ நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னொரு பையனும் பாக்க போறோம், ஜூனியர் பையன். டெல்லியில மொத்தம் 2 பேருன்னு சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் இவன், அடுத்து அவன் ஜூனியர். எல்லாருமே நாங்க எல்லாம் ஹாஸ்டல், அதனாலதான் ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள. ஒன்னா படிச்சோன்றத விட ஹாஸ்டல்ல இருந்தோம் இவங்க எல்லாருமே. சோ அப்படியே கனெக்ஷன் ஆயிடுச்சு. அங்க அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு யுவராஜ். அவர் வந்து இப்போ கிளம்ப போறாரு, அவனோட பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவான் அவன். டைரக்டா அவரு டெஸ்டினேஷனுக்கு வந்துருவாரு. அது என்ன டெஸ்டினேஷன்ன்றது, எங்க போறோம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், போக போக தெரிஞ்சிடும். அவரு எல்லாம் கிளம்புறாரு. டிடிஎஃப் வாசன் கட் ஆஃப் கொடுக்கும் யுவராஜ்ன்ற மாதிரி ரெடி ஆகி கிளம்பி போயின்னு இருக்கான். அடுத்து இப்ப எல்லாரையும் காமிச்சிட்டோம், திலீப காமிச்சிட்டோம் ஒரு கேரக்டர், நானு சோமேஷ் யுவராஜ். ஒருத்தன் தமிழ்நாட்டுல இருந்து எங்க கூட ஜாயின் ஆகாம தனியா பிளைட்ல வரான்னு சொன்னல, அந்த பையனும் பாத்தீங்கன்னா இப்ப போய் நம்ம அவனை வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரிசீவ் பண்றது என்னது, போய் அவனை ஏர்போர்ட்ல அவனை பிக் பண்ணுவோம். அவனையும் காட்டிடுறோம் நாங்க. அடுத்து ஒரு வடக்கு பையன் இருக்கான், நம்ம
ரெண்டாவதா சொன்னல டெல்லியில இருக்கான் ஒருத்தன, அந்த பையனும் ஜூனியர் பையனும் காட்ட போறோம். சோ பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீடியோவே பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பையனை ஃபர்ஸ்ட் கிளப்பி விட்டுறலாம். இவன் ஃபர்ஸ்ட் முன்ன போட்டும் பைக்ல. வேலை செய்யறதெல்லாம் காட்டுறியா? இருக்கு அந்த கிங் ஜூனியர் பையன் வந்து அவன் இன்னும் அந்த பக்கம் வந்து நிக்கிற அந்த பக்கம் நினைச்சேன் நான். இந்த பக்கம் தமிழ் பேசும் வடக்கு நண்பர் இவரு நம்மளுக்கு. ஹாய் காய்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட்டர் மறுபடி இருப்போம் எங்க கூட. அல்ல, இவன் இருப்பான், இவனை மட்டும் சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். எப்படியாவது கிளம்புறியா? பாய் போயிடுச்சா?